நம்ம எக்ஸசைஸ் 1.4 சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்க போறோம். த வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் ஏ 4,6 பி 1,5 அண்ட் சி 7,2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வெர்டிசஸ் சொல்றோம். ஸோ எ லைன் இஸ் ட்ரான் டு இன்டர்செக்ட் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி அட் டி அண்ட் டி. ஸோ லைன் இஸ் ட்ரான் டு இன்டர்செக்ட் த சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அண்ட் ஏசி. ஏபி அண்ட் ஏசியில சைட்ல இன்டர்செக்ட் ஆகுது அட் எங்க, டி அண்ட் இ. ஸோ ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி ஈக்குவல் டு 1/4 கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇயும் அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்போ நமக்கு முதல்ல என்ன தெரியணும், டியோட பாயிண்ட் இயோட பாயிண்ட் தெரியணும். அது கொஸ்டின் என்ன எடுத்துக்கிறோம், ஸோ ஏடி பை ஏபி ஈக்குவல் டு 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடி பை ஏபின்றத நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா AD plus DB னு பிரிக்கலாம். ஸோ ஏபின்றத AD plus DB. ஸோ AD plus DB equal to 1/4. ஸோ ஜஸ்ட் இது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தெர்ஃபோர் 4AD equal to AD plus DB னு வரும். ஓகே, ஸோ 4AD இந்த பிளஸ் ஏடி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏடி ஈக்குவல் டு டிபி. ஸோ 3AD ஈக்குவல் டு என்ன வருது, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏடி பை டிபின்னு வருது. ஸோ ஏடி பை டிபியும் அதே மாதிரி இதே பாட்டு தான் இங்கே பிரியுது உங்களுக்கு. அப்போ ஏஇ பை இசியும் உங்களுக்கு எப்படி தான் ஈக்குவல் தான். ஸோ ஏடி டிவைடட் பை டிபியும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆனதுனால ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஈக்குவல். நம்மளுக்கு ஏடி பை டிபி ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், 1/3. அப்போ ஏஇ பை இசியும் உங்களுக்கு ஈக்குவல் டு என்ன தான், 1/3. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம இந்த டி அண்ட் இ கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ டி அண்ட் இ divides AB and AC, AB and AC in ratio எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்க முடியும், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2 comma m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. okay, so இப்ப x1 y1 என்ன வந்துரு இதுல உங்களுக்கு, x1 y1 4,6. x1 equal to 4, y1 equal to 6. நம்ம பிரிச்சிருக்கிறது d என்றது வந்து ab னு வரும். so x2 y2 1,5. அடுத்து இப்ப m1 m2 தான் நம்ம ரேஷியோ என்னன்னு தெரியும், 1:3. ஸோ m1 ஈக்குவல் டு 1, m2 ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ m1 இன்டு x2. ஸோ 1 இன்டு x2 எவ்வளோ, 1 பிளஸ் m2 வேல்யூ 3 இன்டு x1 வேல்யூ 4 பை m1 பிளஸ் m2. ஸோ 1 பிளஸ் 3 m1 into y2, so 1 into 5 plus m2 into y1, so 3 into 6 divided by m1 plus m2 க்கு 1 plus 3. so என்ன வரும், so 1 plus 12 divided by 4, 5 plus 18 divided by 4. okay, so equal to point என்ன வருது, 12 plus 1 13, 13 by 18 plus 5 23, so 23 by 4.
அப்போ ரெண்டு பாயிண்ட் வருது உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி. ஒன்று 13/4 ஒன்று வருது, இன்னொன்று வந்து 23/4. ஸோ டி ஈக்குவல் டு 13/4 கமா 23/4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இ எடுக்கும் போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன வந்துடும் உங்களுக்கு, சேம் 4,6 தான், ஆனால் x2y2 7,2. x2y2 உங்களுக்கு என்ன மாறிடும், 7,2. m1 m2 என்ன தான் சேம், 1:3. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரேஷியோ என்ன தான் உங்களுக்கு, 1:3 தான். ஸோ m1 into x2 நெக்ஸ்ட், ஸோ 1 into x2 7 பிளஸ் m2 into x1, ஸோ 3 into 4 டிவைடட் பை 1 plus 3 கமா m1 into y2, ஸோ 1 into 2 பிளஸ் m2 into y1, ஸோ 3 into 6 டிவைடட் பை m1 பிளஸ் m2, ஸோ ஈக்குவல் டு 7 plus 12 டிவைடட் பை 4 கமா 2 plus 6 3 18 டிவைடட் பை 4. என்னென்ன பாயிண்ட் வருது உங்களுக்கு, 1 19/4 கமா 18 plus 2 20/4. இது ஈயோட பாயிண்ட். ஓகே, ஸோ ஈயோட பாயிண்ட் என்ன வருது உங்களுக்கு, 19/4 20/4. இது டியோட பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டியோட பாயிண்ட் எவ்வளோ உங்களுக்கு, 13/4 கமா 23/4. இயோட பாயிண்ட்டு 19/4 கமா 20/4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஸோ ஏவோட வேல்யூ என்ன உங்களுக்கு, x1 y1 = 4 6. ஸோ டி x2 y2 = 13/4 கமா 23/4. அதே இயோட வேல்யூ x3 = 19/4 கமா 20/4. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல தெரியும் உங்களுக்கு, 1/2 into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1/2 into x1 வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, 4 into y2 minus y3. ஸோ y2 minus y3னா, ஸோ x2 வேல்யூ 13/4, y2 வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, 23/4. அதே மாதிரி x3 வேல்யூ இது, y3 வேல்யூ இது. ஓகே, ஸோ x1 y1, x2 y2, x3 y3. ஸோ x1 into y2 minus y3, ஸோ 23/4 minus 20/4 பிளஸ் x2 வேல்யூ எவ்வளோ, 13/4 இன்டு y3 minus y1, 20/4 மைனஸ் 6, 20/4 மைனஸ் 6 பிளஸ் x3 வேல்யூ 19/4 இன்டு y1 minus y2. ஸோ என்ன வந்துடும், 6 minus 23/4. ஓகே, ஸோ என்ன வந்துடும் உங்களுக்கு, 1/2 into 4 into 23 minus 20 3/4 பிளஸ் 13/4 into 20 6 into 4 என்ன ஆயிரும், 24 ஆயிரும். 20 minus 24 மைனஸ் 4 டிவைடட் பை 4 பிளஸ் 19/4 என்ன வந்துடும், 6 minus 23/4. 6 4 என்ன ஆயிரும், 24. ஸோ மைனஸ் 23/4 வந்துடும். 6 4 24, 24 minus 23/4 ஈக்குவல் டு 1/4 வந்துடும். ஸோ என்ன ஆயிரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ 1/2 into இந்த 4 4 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 3 மட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இந்த 4 4 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 13/4. ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் 19/6.
16 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 1/2 இன்டூ எல்சிஎம் என்ன உங்களுக்கு 16. ஸோ 16 கூட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 48, இங்கே 4 இருக்குது, ஸோ இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 52 பிளஸ் 19. ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்டூ 48 மைனஸ் 52 என்ன வரும், மைனஸ் 4 வந்துடும். ஸோ 19 மைனஸ் 4 15/16. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 15/32 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஈக்குவல் டு 15/32. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு 15/32 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு 15/32 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எழுதிக்கோங்க சைடில், ஏடிஇ ஈக்குவல் டு 15/32. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏவோட வேல்யூ 4,6. ஓகே, ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன வந்துடும் உங்களுக்கு, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 4, ஒய் ஒன் ஈக்குவல் டு 6, எக்ஸ் டூ ஈக்குவல் டு 1, ஒய் டூ ஈக்குவல் டு 5, ஸோ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 7, ஒய் த்ரீ ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 4,6, 1,5, 7,2. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்போ கண்டுபிடிக்கிறது அடுத்து ஏபிசி. ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 1/2 இன்டூ எக்ஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ எவ்வளோ, 4 இன்டூ ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ. ஸோ 5 மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் டூ. ஸோ எக்ஸ் டூவோட வேல்யூ 1 இன்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன். ஸோ 2 மைனஸ் 6 பிளஸ் எக்ஸ் த்ரீ, எக்ஸ் த்ரீயோட வேல்யூ 7 இன்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. ஸோ 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு 1/2 இன்டு 4 இன்டு 3 பிளஸ் 1 இன்டு மைனஸ் 4 பிளஸ் 7 இன்டு 1 ஈக்குவல் டு 1/2 இன்டு 12 மைனஸ் 4 பிளஸ் 7. ஸோ 12 மைனஸ் 4 8, 8 பிளஸ் 7 என்ன வந்துடும் உங்களுக்கு, 15. ஸோ 1/2 இன்டூ 15, ஸோ ஈக்குவல் டு 15/2. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 15/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடியோட வேல்யூ 15/32, ஏபிசி வந்து 15/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, கம்பேர் இட், கால்குலேட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் கால்குலேட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇயோட வேல்யூ தான் நமக்கு 15/32 தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் 15/2 தெரியும். ஓகே, ஸோ இது இதுவும் கேன்சல் ஆயிரும், அப்போ என்ன வரும், ஜஸ்ட் உங்களுக்கு 1,1 வந்துடும். ஸோ அப்போ 1/32. ஸோ அதே மாதிரி இங்கே 2/32 இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன ஆயிரும், 1/16 வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிராஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கம்பேரிசன் ரேஷியோ எவ்வளோ வருதுன்னா, இங்கேயும் 1 இருக்குது, ஸோ 1:1, 1, இங்கே 16:1, 16 வந்துடும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் அதோட ரேஷியோ எவ்வளோ, 1:16. ஓகே, தேங்க்யூ.